ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட மண்டே பிளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஓட்ஸ் டயட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒரு டயட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பாடியை வந்து டயட்டுக்கு நம்ம தயார் பண்ணணும். அப்படியே முழுக்க மூணு நேரமும் பயங்கரமாக சீட் பண்ணிவிட்டு அடுத்து உடனே நம்ம ஒரு டயட்டுக்குள்ளே போகவே கூடாது. கொஞ்சம் வந்து அந்த டயட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதாவது இப்போ மூணு நேரமும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம், ஒரு நேரத்தை குறைக்கலாம், இந்த ஸ்வீட்டு காரத்தை எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஆயில் ஃபுட்டை எல்லாம் தவிர்க்கிறது, ஸோ இந்த மாதிரி டயட்டுக்கு ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் எனக்கு இன்னைக்கு. டயட்டில் இல்லைன்னா கூட நான் பப்பாயை பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பப்பாயை தான் என்னோடய காலை உணவு. ஸோ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்காக நான் காலை உணவுக்கு பப்பாயை எடுத்துக்கிறேன். பப்பாயை வந்து நல்லா பழுத்திருந்துச்சு, ஸோ கட் பண்ணவே முடியலை, கையிலோடு அப்படியே இதாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு என்னோடய காலை உணவாக நான் எடுத்திருந்தேன். இது என்னென்னா, நம்ம அன்னைக்கு ஒரு பீட்ரூட் வந்து காய வச்சு பொடியை ரெடி பண்ணணும் அப்படின்னு காய வச்சுட்ருந்தோம் இல்லையா, அதுதான் அது. இது வரைக்கும் எனக்கு வந்து கரெக்டாக அந்த பவுடர் இது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, ஓரளவு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நர நரன்னு வந்துச்சு. அதை வந்து நான் ஒரு பிளேட்டில் தட்டி டெய்லி காய வச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், காய வச்சுட்டே இருக்கேன் இன்னும் காயலை. சரி, இன்றைக்கி கூட வெயிலில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறதுக்கு போனால் என் பொண்ணு வந்து அதில் பிடிஎஸ் பிளாக் பிங்க்னு எழுதி வச்சுருக்கா. ஒரு சரியான பிடிஎஸ் பைத்தியம்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் பிடிஎஸ் பிடிஎஸ், கையில் மெகந்தி வச்சாலும் பிடிஎஸ் தான், புக்கில் எழுதினாலும் பிடிஎஸ் தான். நானும் நிறைய முறை சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்களா குழந்தைங்க? நம்ம எல்லாம் சக்திமான் சக்திமான நூல் விட்டவங்க தானே, ஸோ அதே மாதிரி தானே குழந்தைங்களும் இருப்பாங்க. அதனால் ரொம்பலாம் அவங்கள நம்ம கண்டிக்க முடியாது, சொல்லலாம் அவ்வளோதான் ரொம்ப. ஏன்னா சமீபத்தில் ரெண்டு பொன் குழந்தைங்க வந்து பஸ் ஏறி பிடிஎஸை பார்க்க போகிறோன்னு கிளம்பியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கலாம். மற்றபடி இப்போ ஒருத்தங்க மேலே தீவிர விசிறியாக இருக்காங்கன்னா அவங்கள நம்ம மாற்ற முடியாது, யதார்த்தத்தை அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் நிறைய யதார்த்தங்களை புரிய வைப்பேன். அதுக்காக இதை விட்டு வெளியே வாங்கன்னு குழந்தைங்க கிட்டே சொல்ல மாட்டேன். பட் இது வந்து கொஞ்சம் ஓவர் தான், பரவாயில்ல, அழகாக தான் எழுதியிருக்காங்க. பச்சரிசி வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. ஸோ அது வந்து பச்சரிசியை கொஞ்சம் காய போட்டு வைக்கலாம், இல்லைன்னா வண்டு பூச்சி ஏதாவது வந்துடும் அப்படின்ட்டு ஒரு பேனர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பேனரை எடுத்து போட்டுட்டு அதில் வந்து அந்த பச்சரிசியை தட்டி போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம காய வைக்க வேண்டிய அந்த பீட்ரூட்டையும் காய வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மொட்டை மாடி பார்த்திங்கன்னா இப்போ வெயில் வந்து சரியான வெயிலுங்க, ஏறவே முடியலை, நிற்கவே முடியலை, காலெலாம் அப்படி சுடுது. மொட்டை மாடி தூக்கணும் தூக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்கவே மாட்டேங்குது. சீக்கிரமாக மொட்டை மாடியை பெருக்கிடுவேன். அப்படியே வந்து கீழே வர்றப்போ நம்ம ரெண்டு நாள் தானே ஆகிடுச்சு தொடச்சி, மறுபடியும் பயங்கரமாக தூசி அறி இருக்குது மேலே ரூமெல்லாம். அதை பார்த்துட்டு அப்படியே வந்தேன். உடம்பு கொஞ்சம் கூட பெட்டர் ஆகிடுச்சுன்னா போய் மேலே எல்லாம் தொடச்சி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். அப்புறம் இந்த துணி வந்து துவைக்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னா, அந்த துவைச்ச துணியை காய வச்சு அதை மடித்து வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். எங்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய கட்டப்பழக்கம் அப்படின்னா, நான் அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து சேரில் போட்டேன்னா ஒரு ரெண்டு நாளாவது அந்த மாதிரி ஒரு சேர்லேயே இருக்கும். நமக்கு வீடு வேறு கீழே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இடங்களெல்லாம். ஸோ அதில் வந்து ஒரு சேரில் துணி போட்டு வைக்கிறப்போ நமக்கே தோணும், ஐயோ இன்றைக்காவது மடித்து வச்சிடணும், இன்றைக்காவது மடித்து வச்சிடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் சேர்த்த துணியை வந்து மொத்தமாக மடித்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக சின்ன சின்ன ஒர்க் மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடங்களை கொண்டு வச்சு முடிக்கிறப்போ அப்பாடா இப்போ தான்டா திருப்தியாக இருக்குது, கொஞ்சம் காலை நீட்டி உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அடுத்து ஒரு வேலை வந்து நிற்கும். இந்த மாதிரி எப்போவோ ஒன்று செய்யணும்னு நினச்சி மறந்து வச்ச வேலை இருக்கும். பொதுவாக அந்த வேலைகளெல்லாம் நாளைக்கு செய்யலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாப்பா அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நின்றுடும். அதுவே நம்ம உடனே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும், நமக்கும் அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தால் காலையில் சமைச்சது குழந்தைங்க சாப்பிட்டதுன்னா அப்படியே கிச்சனில் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். தலையில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஊதி நம்ம நாக்கு பொறுக்கிற சூடு வர்ற மாதிரி ஊதி குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பேக்கு போட்டதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க, இன்னும் முடியவே இல்லை, அந்த வலி இருக்குது, அந்த பிளட் வந்து விட்டு விட்டு வந்துட்டுருக்கு, சளி சளி கூட தான் வருது, அதனால பிரச்சனை கிடையாது, சைனஸ் ப்ராப்ளம் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தண்ணியும் குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் நேரம் போய் நின்றோம்னு வச்சுக்கோங்களேன், தலைமுடியும் காஞ்சிடும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே போய் வெயிலில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே தண்ணியும் குடிச்சிட்டேன்.
பொதுவாகவே நம்ம அந்த ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா பொதுவாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகாமல் என்ன மாதிரி இருக்காள் அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி வெயிலில் போய் நில்லுங்க, ஏன்னா விட்டமின் டி தேவைப்படும். அடுத்ததாக வந்து நமக்கு ஆவி பிடிக்கிறதுக்காக வேப்பிலை அப்புறம் நொச்சி அது இதுன்னு கொஞ்சம் நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து காய வச்சு வச்சுருந்தா அதை வச்சு நல்லா ஆவி பிடிக்கிறோம். பார்த்தா காஞ்சின பே லுக் இருக்குது, பரவாயில்ல. நம்ம உட்காந்து நல்லா ஆவி பிடிச்சிட்டு அப்படியே ஆவி பிடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் டாக்டரே என்கிட்ட சொல்லிட்டாங்க ஆவி கண்டிப்பாக பிடிக்கணும், அப்போ தான் அந்த சளியெல்லாம் இதாகிடும், இந்த பெயின் குறையும் அப்படின்ட்டு. ஸோ ஆவி பிடிச்சி முடிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக ஒதுக்கி வைக்கிறது அது ஒரு பெரிய வேலை. அப்புறம் சாயங்காலம் ஆகிடுச்சு. சாயங்காலம் பார்த்திங்கன்னா மேலே வந்து தட்டில் மழை பெஞ்சிடுச்சு. மழைன்னு அப்படி சொல்கிறதுக்குள்ளே மழை பெஞ்சிடுச்சு. நானும் அவசர அவசரமாக ஓடி போய் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக பச்சரிசி நனைஞ்சிடுச்சு. நம்ம பீட்ரூட்டெல்லாம் போயிடுச்சு, நீ அது அவ்வளோதான் தூக்கி போடணும் அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஆகிடுச்சு. பச்சரிசி நல்லா நனைஞ்சிடுச்சு, பட் அதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பீட்ரூட் எதுவும் பண்ண முடியாது. பச்சரிசி நான் காய போட்டதே இன்றைக்கி வந்து நாளைக்கு தோசை இட்லிக்கு மாவு அரைக்கணும், அதுக்காக நான் போடுவேன். ரேஷன் அரிசி கூட வந்து நம்ம பச்சரிசியும் கூட போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பச்சரிசி எடுத்து அதில் இருக்க தூசி அது எதுவுமே இல்லை, நல்லா தான் நீட்டாக இருந்துச்சு. அது மழை வேறு நினைஞ்சிச்சா இன்னும் நல்லா நீட்டாகிடுச்சு. அது மழை வந்து சாயங்காலம் கொஞ்சமாக மழை பெஞ்சிச்சுங்க, நிறைய பெயில கொஞ்சமாக பெஞ்சிச்சு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் மழை. டக்குன்னு மழைன்னு சொல்கிறதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. ஓடி போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே நனைஞ்சிடுச்சு. ஆனால் மேலே மாடிக்கு போகிறதுக்கு நம்ம இங்கேருந்து மாடிப்படி ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதை வந்து பச்சரிசி அதுக்கப்புறமா புழுங்கல் அரிசி அதிலலாம் எறும்பு மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் சின்ன சின்னதாக நாங்கள் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க பச்சரிசி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஒரு முரத்தில் தட்டி அப்படியே ஃபேன் கீழே காய வச்சுட்டேன் காலையில் வெயிலில் வைக்கிறதுக்காக. இப்போ தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்து நான் உளுந்து பச்சரிசி வெந்தயம் புழுங்கல் அரிசி எல்லாம் சேர்த்து இந்த முறை அரிசி ஊற போட்டுட்டேன். ஏன்னா நான் உளுந்து தனியாக அரைச்சி எடுத்தேன்னா அதில் கண்டிப்பாக வடை சுட்டுருவேன், வடை மாதிரி செஞ்சால் சாப்பிடுவேன். நம்ம ஓட்ஸ் டயட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த நாள் முதல். அப்போது வடை இருந்துச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது டயட்டை பாதிக்கும் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். கூடவே கொஞ்சம் வெந்தயம்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணியில் இதை வந்து ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 முறை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து தனியாக வாஷ் பண்ணலாம் அப்படின்னு ஊறப்படுவாங்க. அது இன்னமும் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற போட்டு வச்சுட்டோன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபனுக்கு ஏதாவது இந்த மாதிரி அரிசி ஏதாவது ஊற போட்டு மாவு அரைச்சி 1 வாரத்துக்கு 1 முறை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 1 வாரம் வந்து கிட்டத்தட்ட 4-5 நாள் டென்ஷன் இருக்காது. இல்லைனா சப்பாத்தி சுடவா பூரி சுடவா என்ன பண்ண அது பண்ணால் இவங்களுக்கு பிடிக்காது இது பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு பலதும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக அரிசி ஊற போட்டு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் மட்டும் நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டோம்னு அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. காலையில் சட்னி செய்கிறதெல்லாம் ஆரம்பிக்கும். ஒருத்தி சொல்வா எனக்கு தேங்காய் சட்னி வேணும், ஒருத்தி சொல்வா எனக்கு வெங்காய சட்னி, ஒருத்தவங்க சொல்கிறாங்க எனக்கு சாம்பார் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நமக்கு சில நேரம் ரொம்ப கடுப்பாகும், என்னடா இது சமையக்கிட்டே ஜீவிதமாக போகுது, என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம். அதுவும் இந்த டயட் டைமில் வந்து இன்னும் சொல்லவே வேண்டாம். எனக்கெல்லாம் பிபி வராதது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த அளவு டென்ஷனாக இருக்கும். நமக்கு சரியாக சாப்பிட முடியாது, அவங்களுக்கு வெரைட்டியாக சமைச்சு போடணும் அப்படிங்கிறப்போ ஐயோ இதை சமைக்கிறப்போ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாயங்காலம் பார்க்குறப்போ சோறு தீர்ந்துருச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து நைட்டு வர்றப்போ சரி கோதுமை தோசை சுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம சமையலில் வந்து புதுசு புதுசாக வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். செம்மையாக சொதப்பிடுச்சு. அது என்னென்னா கோதுமை மாவில் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததான் வந்து நம்ம வந்து பச்சை வழக்கமாக பச்சை தண்ணியில் தானே மாவு கலக்குவோம், சரி இன்றைக்கி வந்து சுடு தண்ணீரில் கலக்குவோம் அப்படின்ட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை ஊற்றி ஒரே கரைச்சிட்டே இருக்க மாவு பார்த்தா அந்த மாவு வந்து அந்த தண்ணியோட சூடில் வந்து கொஞ்சம் வெந்துடுச்சு. அது கலங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டு அதை ஓரளவு கலக்கி ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஐயோ போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சில நேரம் சொதப்பி வைப்போம். சமையலில் வந்து டெய்லி ஒரே மாதிரி சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றவங்களுக்கும் போரிங்காக இருக்கும் நமக்கும் போரிங்காக இருக்கும். அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ அந்த சமையல் வந்து நமக்கு எந்த அளவு சுலபமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமையலில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. இப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரளவு மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வச்சுட்டு கல்லை வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஆயிலெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு மாவை ஊற்றுனா
தோசை வரவே இல்லை. தோசை ஒரு மாதிரி இந்த மாவு ஊற்றுறப்பவே, ஏன்னா அது மாவு வெந்துடுச்சு, அந்த மாவு நம்ம இதில் ஊற்றுறப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஆயிடுச்சு. இரும்பு தோசைக்கல் வேறையா நான்ஸ்டிக்னால் ஒரு வேலை வந்திருக்கும். அப்புறம் என்ன பண்ணால், நான் அவங்களுக்கு எண்ணெயே ஊற்றி சுட மாட்டேன், வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சைடில் ஊற்றி கொடுத்துட்டேன். ஒரு வழியாக இந்த மாதிரி தான் தோசை வந்துச்சு, ஃபஸ்ட்டு தோசை. அதை பார்த்துட்டு வந்து அவர் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இதெல்லாம் நான் சாப்பிட்ணுமா, நான் டியூட்டி முடிஞ்சு டென்ஷனில் வந்திருக்கேன், நீ எப்படி சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. லேட்டாகவும் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே எதுவும் செய்யவும் முடியாது அப்படின்ட்டு அப்புறம் இதையே சாப்பிட்டுட்டாங்க. எல்லார் வீட்லேயும் எப்படின்னு தெரியாது, ஆனால் என்னோடய வீட்டில் வந்து நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டுட்டு அப்படி குத்தம் கூற அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் என்ன எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நான் சமைச்சு கொடுக்குறத நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு போவார். ஆனால் சில நேரம் அவர் முகத்தை பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும், பிடிக்கலை பாவம் அப்படின்ட்டு. ஆனால் எதுவும் சொல்ல மாட்டார். இந்த தோசையை பார்த்தோன்னா அவர் வாவிட்டே சொல்லிட்டார், பாவி இதெல்லாம் நான் சாப்பிடணுமாடி அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் என்ன பண்ண, வேறு ஏதாவது பண்ணவா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை வேண்டாம் டைம் ஆகிடுச்சு, 11 மணி ஆகிடுச்சு, நீ சாப்பிட்டுட்டு நீ படுத்து தூங்கிடு அப்படின்ட்டாங்க. சாப்பாடு விஷயத்தில் வந்து அவரை நான் எந்த விதத்துலேயும் குறை சொல்லவே முடியாது. சுட சுட வச்சுக்கோ, அதை வை இதை வை அப்படிங்கிற எந்த இதுவும் இருக்காது. நீ எது வச்சுருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. காலையில் வடித்த சோறு தான் நாங்கள் நைட்டு பொதுவாக எடுத்துப்போம். அது ரொம்ப ஆறிப்போயிருக்கோம், அதையே சாப்பிட்டுட்டு நைட்டு 11-12 மணிக்கு வருவாங்க, அதையே சாப்பிட்டுட்டு சைலண்டாக அவங்க போய் படுத்துருவாங்க. நமக்கு அந்த மாதிரி டார்ச்சர் எதுவுமே இருக்காது. இதை பண்ணு, நீ உட்காந்து எனக்கு இதை அப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்கள் வீட்டில் எப்படி, நீங்கள் இந்த மாதிரி உணவுகளெல்லாம் ட்ரை பண்ணி சொதப்பியிருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.